நாங்குநேரி விக்கிரவாண்டி ஆகிய இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் போட்டியிடுவதற்காக அதிமுக வேட்பாளர்கள் யார் என்ற விவரம் இன்று காலை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தேர்தலுக்கான பொறுப்பாளர்கள் அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த இடைத்தேர்தலில் கூடுதல் கவனம் செலுத்துவோம் என்று அதிமுக தெரிவித்திருந்த நிலையில் பிளாக் வாரியாக சிறு சிறு வட்டங்கள் வாரியாக பிரித்து அதற்கான பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய யுக்தியை அதிமுக கையாளவிருக்கிறது. இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுப்போம் என்றும் மூத்த அமைச்சர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனுடைய பின்னணி தகவல்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இணைகிறாரிடம் பேசலாம். அபினேஷ், பொறுப்பாளர்கள் நியமனம் யாரால நியமிக்கப்பட்டிருக்காங்க, அதனுடைய பின்னணி தகவல் என்ன? நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்று காலை அறிவித்திருந்தது. மிகவும் எதிர்பார்த்திருந்த நிலையில அதிமுக அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. இந்த இரண்டு தொகுதியிலும் நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கு அதிமுக சார்பாக இன்று காலை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில், அதாவது அந்தந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அந்த தொகுதிகளில் தேர்தல் பணிகளை பார்வையிடுவதற்காகவும் அதற்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அனைத்து அறிவிப்புகளும் தற்போது இரண்டு பிரதான கட்சிகளிடமும், திமுக மற்றும் அதிமுக இரு தரப்பிலிருந்தும் வெளியாகி இருக்கிறது. இனிமேல் இடைத்தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கிவிடும். இதனுடைய அடுத்தடுத்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.